ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிரத்யட்சமான மகிமை தேவனுடைய சபையில் வர வேண்டும். தேவனுடைய மகிமைதான் தேவனுடைய ஆலயத்தில் முக்கியமான காரியம். தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தில் வர வேண்டுமானால் தேவனுடைய ஆலயத்தை பற்றி அவர் சொன்ன வாக்குகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த வீடு ஜப வீடு எனப்படும். நீங்கள் அதை கள்ளர் குகை ஆக்காதிருங்கள், வியாபார ஸ்தலமாக மாற்றிவிடாதிருங்கள். கள்ளர் குகை என்று சொன்னால் திருடின பொருட்களை, கொள்ளையடித்த பொருட்களை கொண்டு வந்து குகைக்குள்ளே வைத்து பகிர்ந்து கொள்வார்கள். வெளியிலே கொள்ளையடித்ததை உள்ளே குகைக்குள்ளே கொண்டு வந்து மறைத்து பகிர்ந்து கொள்வார்கள். தேவனுடைய ஆலயம் வார நாட்களெல்லாம் பாவங்களை செய்து கொள்ளையடித்து விட்டு தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஒழித்து கொள்வது போல இருக்கக்கூடாது. ரெண்டாவது, வியாபார ஸ்தலமாக்காதிருங்கள். வியாபாரம் என்றால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், ஆலயத்துக்கு வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு வராமல், தேவ ஆலயம் கட்டப்பட்ட இடமெல்லாம் தேவனுக்கென்று தியாகமாய் பலியிட்ட இடம்தான் தேவனுடைய ஆலயம். நான் தேவனுக்கு என்ன கொடுப்பேன், மற்றவர்களுக்கு என்ன கொடுப்பேன் என்று நீங்கள் ஆலயத்துக்கு வர வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ ஆலயம் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட வேண்டுமானால் அது ஜெப வீடாக மாற வேண்டும். எவ்வளவு தேவனுடைய சபையிலே ஜெபம் நடக்கிறதோ, எவ்வளவு மக்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறுகிறார்களோ, அவ்வளவாய் தேவனுடைய மகிமை இருக்கும். எங்கெல்லாம் ஜெபம் உண்மையாக இருந்ததோ அங்கெல்லாம் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் வந்ததை நாம் சரித்திரத்திலே காண முடியும், வேதத்திலும் காண முடியும். ஆதி நூற்றாண்டு திருச்சபையிலே தொடர்ந்து ஜெபம் இருந்து கொண்டே இருந்தது. வாரத்துக்கு ஒரு முறை அல்ல, தொடர் ஜெபம் சபையிலே ஆழமாய் நடக்குமானால் நிச்சயம் தேவனுடைய மகிமையை நாம் பார்ப்போம். தேவனுடைய மகிமையை பார்க்க தேவன் ஆசைப்படுகிறார், அவர் வர விரும்புகிறார். தேவனுடைய மகிமை என்பது பிரத்யட்சமாய் தேவன் இறங்கி தன்னுடைய சபையிலே உலாவ விரும்புகிறார். இதற்காகத்தான் நாம் காத்திருக்கிறோம், அதற்காகத்தான் நாம் ஜெபிக்கிறோம். அப்படியே தேவனுடைய ஆலயங்கள், சபைகள், ஊழியர்கள் அதிகமாய் ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போமாக. இன்றைக்கு மகிமையை நாம் சுமந்து செல்ல வேண்டும் என்ற தலைப்பில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். 2 கொரிந்தியர் 4:17 வாசிக்க கேட்போம். மேலும் காணப்படுபவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நாம் நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. கன மகிமை என்று சொல்லப்படும் போது, வெயிட் ஆஃப் த க்ளோரி, மகிமை என்று சொன்னால் அதை தாங்க முடியாத ஒரு அனுபவமாம், அதை சுமக்க முடியாத ஒரு அனுபவம். தேவனுடைய மகிமையை கண்டு உயிரோடு இருப்பது கடினம். தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று விரும்பினவர்கள் எல்லாம் தேவனுடைய மகிமை வந்தபோது அவர்கள் துடித்து, போதும், அந்த மகிமையை கண்டது போதும், என்னால் தாங்க முடியவில்லையே என்று வேதனைப்பட்ட மக்கள் ஏராளம். ஆயினால்தான் மோசேயோடு சொன்னார், என் மகிமையை கண்டு ஒருவனும் உயிரோடு இருந்தது இல்லை. நீ என் மகிமையை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறாய், என் தயை, என்னுடைய இரக்கம், என்னுடைய நாமம், என்னுடைய கிருபை நான் உனக்கு முன்னால் அனுப்பி நீ ஒரு இடத்துக்கு வந்து என் கரத்தை வைத்து உன்னை மூடி என் பின்பக்கத்தை நான் காண்பிப்பேன் என்று மகிமையை காண்பித்தார்.
அதனுடைய ரகசியம் என்ன? மகிமை என்பது கனமுள்ளது. அந்த மகிமை அதை தாங்க முடியாது. உலகத்தில் நடந்த சில எழுப்புதலை பார்க்கிறோம். அந்த எழுப்புதலிலே தேவனுடைய மகிமை வந்தது. அசுசா தெரு எழுப்புதலை பற்றி படிக்கிறோம். 3 ஆண்டு காலம்தான் அது இருந்தது. ஜனங்கள் தொடர்ந்து வந்து அந்த மகிமைக்குள்ளே இருந்து அதை தாங்க முடியாதபடி அதற்கு மேலே அவர்களால் கொண்டு செல்ல முடியவில்லை. வேல்ஸ் தேசத்தில் நடந்த எழுப்புதல் 2 ஆண்டுகள் தான். சமீப நாட்களில் நடந்த எழுப்புதல்களை பற்றி நாம் பார்க்கும்போது அந்த எழுப்புதல் எல்லாம் கொஞ்ச நாட்கள் தான் இருந்தது. மகிமையை தாங்க முடியாத மகிமை. ஆகையினாலே தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் எழுப்புதல் வர நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். நாம் நிச்சயமாக அதற்காக ஆண்டவர் சமூகத்தில் கிருபையை கேட்க வேண்டும். ஆண்டவர் இப்படிப்பட்ட எழுப்புதலை ஆண்டவர் நமக்கு தருவாராக. தேவ பிரசன்னம் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்லுகிறது. தேவனுடைய மகிமையை உடன்படிக்கை பெட்டியை பிடிபட்டு போன உடனே இக்கபோத், தேவனுடைய மகிமை போய்விட்டது என்று சொல்லப்பட்டது. தேவனுடைய ஆலயத்தை விட்டு உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய மகிமை இருக்கிற பெட்டி, அதை சுமக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 4:15 பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமூட்டுகளையும் மூடி தீர்த்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்து கொண்டு போகிறதற்கு வரக்கடவர்கள், அவள் சாகாதபடி பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. கோகாத்தின் புத்திரர் இந்த உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய பனிமூட்டுகளை சுமக்கக்கூடியவர்கள். அந்த உடன்படிக்கை பெட்டி அது தங்கத்தின் பொன்னினால் மூடப்பட்டது. அங்கே கேருவீன்கள் அதன் மேலே இருக்கிறது. கிருபாசனம் இருக்கிற ஒரு இடம், அதை கொக்கிகள் போட்டு தண்டுகள் போட்டு அதை சுமந்து கொண்டு போக வேண்டும். அதனுடைய சுமை அதிகமாயிருப்பதினால் ரொம்ப தூரம் அதை சுமக்க முடியாது. ஆகினால் மாற்றி மாற்றி சுமக்கணும். எல்லாரும் சுமக்க முடியாது. யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ, யார் பரிசுத்தமாக்கப்பட்டார்களோ, அவர்கள்தான் அந்த பெட்டியை சுமக்க முடியும், பார்க்க முடியும். மற்றவர்களுக்கு அது ஆபத்து. தேவனுடைய மகிமையை இந்த நாட்களில் சுமக்க உங்களை என்னை கர்த்தர் அழைக்கிறார். எப்படியாயின் ஒரு எழுப்புதல் வர வேண்டும். இயேசுவே, எங்களுடைய உள்ளம் வாஞ்சிக்கிறது. தேவனுடைய சபையிலே தேவனுடைய மகிமை இறங்கி வர வேண்டும். தேவனுடைய பெட்டியை சுமந்து கொண்டு போன போது தேவனுடைய பெட்டி எங்கே இருந்ததோ அங்கே மகிமை இருந்தது. தாக்கோனின் கோயிலிலே அந்த பெட்டியை கொண்டு வைத்த போது தாக்கோன் கீழே விழுந்தான், உடைந்து போய்விட்டான். தேவனுடைய மகிமை இருக்கிற இடம் வல்லமை நிறைந்தது. தேவனுடைய பெட்டியை சுமந்து எரிகோவை சுற்றி வந்தார்கள். கோட்டை தகர்ந்து விழுந்தது. தேவனுடைய துதி, தேவனுடைய பெட்டியை சுமந்து துதிக்கும்போது யோர்தான் கரைபுரண்டு ஓடினது. தேவனுடைய பெட்டியை ஆசாரியர்கள் சுமந்து காலை வைத்த போது யோர்தான் நதி 2 பிளந்தது. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டிலே போய் இருந்தபோது அங்கே ஆசீர்வாதம் உண்டாயிற்று. தேவனுடைய பெட்டி இருக்கிற இடம் ஆசீர்வாதம் உள்ளது. ஆகினால்தான் தாவீது அதை முதலாவது வித்தியாசமாய் கொண்டு போன போது அடி விழுந்த உடனே பயந்தான். பின்பு அதை எப்படி சுமக்க வேண்டும்? 6 அடி நடக்க 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 பலியிட்டு சுமந்து சென்ற போது
தேவனுடைய பெட்டியை இருக்க வேண்டிய இடத்திலே கொண்டு அதை சேர்த்தான். சந்தோஷப்பட்டார்கள், நடனமாடினார்கள், துதித்தார்கள், ஆண்டவருடைய மகிமையை பாதுகாத்தார்கள். தேவனுடைய மகிமை பாதுகாப்பதற்குத்தான் கேருபீன்களுடைய செட்டை, கேருபீன்கள் பாதுகாக்கிறவர்கள், தேவனுடைய மகிமையை பாதுகாக்க அழைக்கப்பட்டவர்கள். இன்று உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை பாதுகாக்க, தேவனுடைய மகிமை வர, தேவனுடைய மகிமை ஆலயத்தில் தங்கியிருக்க கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் சபையிலும் நீங்கள் இருக்கிற வட்டாரத்திலும் நீங்கள் இருக்கிற வீட்டிலும் இந்த தேவனுடைய மகிமை இறங்க வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும். தேவனேயுடைய மகிமை அனுப்பும், அற்புதங்கள் நடக்கும், தடைகள் உடையும், கோட்டைகள் தகர்ந்து விழும். உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், உன் சபைக்கு ஆசீர்வாதம். தேவனே, இந்த நாட்களில் நீ இறங்கி வந்து அற்புதங்களை செய்ய மாட்டீரான். வேதத்திலே நாம் பார்க்கும்போது ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான், தேவனோடு பேசிக்கொண்டே இருந்தான். 300 வருஷம் அவன் அதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி தேவனுடைய பிரசன்னத்தை அவன் சுமந்து தேவனோடையே கூட போய்விட்டான். அப்படிப்பட்ட தேவனோடு நடக்கிற ஒரு நடையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அதை வாஞ்சிப்போம். ஏனோக்கு அதை வாஞ்சித்தான். அவன் வாழ்ந்து அந்த காலங்கள் மகா பயங்கரமான காலம், அது நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பு அவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் தேவனோடு நடந்தான். அவன் குடும்ப வாழ்க்கை நடத்தியே அந்த தேவனோடு நடக்க முடியுமானால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தின் மத்தியிலும் வேலையின் மத்தியிலும் கொடுமையான உலகத்தின் மத்தியிலும் தேவனோடு மகிமையை சுமந்து செல்கிற ஒரு மனிதனாக மாற வேண்டும். அநேகர் தேவனுடைய ஆவியை பிரசன்னத்தை இழந்து போனார்கள். சவுலை குறித்து நாம் வாசிக்கும் போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 10 அதிகாரம் நீங்கள் 9-10 வசனத்தை வாசிக்கும் போது சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அடையாளங்களெல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. அவள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசியின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதனால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். தேவனுடைய ஆவி அவன் மேலே இறங்கிற்று, அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான். தேவனுடைய ஆவி அவருடைய பிரசன்னம் உனக்குள்ளே வந்தாலே உனக்குள்ளே ஒரு தீர்க்க தரிசனத்தின் ஆவி இருக்கும். நீ வேறொரு மனுஷனாக மாறிவிடுவாய். சாதாரண மனுஷனாக இருக்க மாட்டாய், வித்தியாசமான ஒரு அனுபவத்துக்குள் வருவாய். ஆனால் அதே சவுலை விட்டு ஆவியானவர் போய்விட்டார். 1 சாமுவேல் 16:14 நாம் பார்ப்போம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அநேகரை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் விலகி போய்விட்டார். சின்ன சின்ன தவறுகள் உன் வாழ்க்கையில் வர 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 கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை விட்டு விலகி போய்விடுவார். சின்ன தவறும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்னத்தை சுமக்க அந்த பிரசன்னம் உன்னை விட்டு விலகிவிடக்கூடாது. கரம் உயர்த்தி இன்றைக்கு உன் வாழ்க்கையில் தேவ பிரசன்னம் போய்விட்டதோ, தேவனுடைய பிரசன்னத்தை இழந்திருக்கிறாயோ, தேவனுடைய பிரசன்ன ஆவியானவர் உன் கூட இருக்கிறாரா இல்லையா, நீ தேவனோடு பேசும்போது அவர் பேசுகிறாரா, உனக்கு அவரோடு நேரம் செலவழிக்க நேரம் உண்டா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் தனிமையாக போய் ஜெபம் பண்ணினார், தேவனுடைய பிரசன்னத்தை காத்து கொண்டார். அவரை சுற்றிலும் தேவனுடைய அக்கினி எரிந்து கொண்டே இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னத்தை காத்து கொண்டார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் பாவம் செய்த போது சங்கீதம் 51:11 வாசிக்கும் போது உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான்.
பத்சேபாள் இடத்தில் அவன் தவறு செய்தபோது அவனை விட்டு ஆவியானவர் போய்விடுகிறதை பார்க்கிறான். அவன் கேட்கிறான், உன்னுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதையும், எனக்குள் இருக்கிற உடைய ஆவியை எடுத்து விடாதிரும் என்று கதறினான். உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த கதறுதல் மிகவும் அவசியம். நம்மை விட்டு நம்மேல் இறங்கின பரிசுத்த ஆவியானவர், நமக்குள் இருக்கிறவர் நம்மை விட்டு போய்விடக்கூடாது. சிம்சோன் மேலே தேவனுடைய ஆவியானவர் இறங்கினார், பலத்த காரியத்தை அவன் செய்தான். ஆனால் தெளிலாளின் மடி, வேசிகள் எங்கெல்லாம் எந்த ஊரில் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் அவர்களோடு இருந்தபோது அவனை விட்டு தேவனுடைய ஆவியானவர் போய்விட்டார். அவனுடைய பலன் போய்விட்டது. அவன் ஆண்டவரோடு கூட பண்ணியிருந்த அந்த பொருத்தனைகளை இழந்து போனான். நசரேய விரதத்தை அவன் முறித்து போட்டான். காரணம், பெண்கள், பெண்களின் மடி. வாழ்க்கையில் அந்தரங்கத்தில் இருக்கிற பாவம், ஒருவேளை நீ நேரடியாக பாவம் செய்யாட்டாலும் உன் எண்ணம் எப்படி இருக்கிறது, உன் சிந்தை எப்படி இருக்கிறது, உனக்குள்ள அடிக்கடி வருகிற சிந்தைகள் என்ன, நீ பார்க்கிற படம் என்ன, இவையெல்லாம் தேவனுடைய ஆவியை உன்னை விட்டு அகற்றி போட்டுவிடும். தேவ பிரசன்னத்தை சுமக்கத்தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை, என் இருதயத்தையும் வாழ்க்கையும் சுத்திகரியும், என் எண்ணங்கள், என்னுடைய பார்வை, என்னுடைய அந்தரங்கம் உம்முடைய பிரசன்னத்தை சுமக்கக்கூடிய ஒன்றாய், என் வீட்டின் நிலைமைகள், என்னுடைய வாயில் வருகிற வார்த்தைகள், என் பேச்சு, என் சிந்தை எப்படி இருக்கிறது, எப்பொழுதும் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிற ஒரு ஆவி உன் வீட்டில் இருந்து வெளியே போகட்டும். தேவ பிரசன்னம், குறை சொல்லுகிற ஆவி பிசாசின் ஆவி, பரிந்து பேசுகிற ஆவி கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆவி, உன்னை விட்டு தேவ ஆவியானவர் விலகி போகாதபடி உன்னை பாதுகாத்துக்கொள். ஆண்டவருடைய கரம் உன்னோடு கூட இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆயினால் தாவீதை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் போய்விட்டார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்பாக ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு முன்னால் போக மாட்டேன். யாத்திரா 33:2-3 வசனத்தை நாம் பார்க்கும்போது, நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறேன், கானானியரையும் எமோரியரையும் ஏத்தியரையும் பெரிசேரையும் ஏவியரையும் எபூசியரையும் துரத்தி விடுவேன், ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலமாக்காதபடி நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம், முரட்டு ஜனம், கீழ்ப்படியாத ஜனம், அடிக்கடி தவறி போகிற ஜனம், அடிக்கடி பாவத்தில் விழுகிறாய், அடிக்கடி பாவத்தை அறிக்கை பண்ணி, செய்த பாவத்தை அறிக்கை பண்ணி, மணங்கா கழுத்துள்ள, தாழ்மையற்ற, பெருமையுள்ள, கொடூரமான, முரட்டாட்டமான, ஆவி கொண்ட ஜனமாயிருக்கிறாயா? கர்த்தர் சொல்றார், உன்னை நான் எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம்லாம் வைத்து நடத்தி கொண்டு வந்து என் மகிமையை கண்ட நீ கண்ணுக்குட்டியை உண்டாக்கி இதுதான் என்ன நடத்தி கொண்டு வந்தது என்று அதற்கு முன்பாக நீ ஆடி பாடி குடித்து வெறித்து இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னால போக மாட்டேன். ஆனால் மோசே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்னால போகலைன்னா என்னை இந்த இடத்திலிருந்து அனுப்பாதே. இந்த வருஷம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நான் ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்னால போகட்டும். ஆண்டவர் கூட வரணும். அவருடைய ஆவியானவர் நம் மேலே தங்கியிருக்கணும். அந்த ஆவியானுடைய பிரசன்னம் உன் கூட எப்பவும் இருக்க கர்த்தரை நோக்கிப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தை சுமந்தார். அவரை பற்றி படிக்கும் போதெல்லாம் காலையிலே 4 மணிக்கே எழும்பிடுவார் போல. அந்த இஸ்ரேல் தேசத்தில் வேலை எப்போ ஆரம்பிப்பாங்க, கடைகளெல்லாம் எப்போ திறப்பாங்க, மார்க்கெட்லாம் எப்போ திறக்கணும், அந்த நாட்களில் 7 மணிக்கு தான் திறக்கும். ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் திறக்கிறதுக்கு முன்னால் குறைஞ்சது 4 மணி நேரமாவது அவர் காலையில் தேவனோடு தரித்திருக்கிறதுனால அவர் போகிற இடமெல்லாம் தேவ பிரசன்னம் இருந்தது.
அவர் வியாதிகளை பிசாசுகளெல்லாம் எளிதாக துரத்த முடிந்தது. காரணம், அவர் ஜெபமும் உபவாசமும் தேவ பிரசன்னத்தையும் அவர் சுமந்து சென்றார். அப்போஸ்தலர் 10:38 அவர் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் நன்மை செய்கிறவராக, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றித் திரிந்தார். ஆகினால் தேவனுடைய சமூகம் அவரோடு இருந்தது. அவர் எப்பொழுதும் தேவ சமூகத்தை சுமந்து சென்றார். பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அவரிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. இயேசு கிறிஸ்து அந்த வல்லமை உடையவராகவே இருந்தார். ஹாலேலூயா! அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து நாயீன் என்ற ஒரு ஊருக்கு போகிறார். நாயீன் என்றாலே அழகான ஒரு ஊரான். அந்த ஊருக்கு போகும்போது பாடையில் மரித்த ஒரு வாலிபனை சுமந்து கொண்டு வர்றாங்க. பாடையில் மரணத்தை சுமந்துக்கிட்டு வர்றாங்க. இங்கே ஒருத்தர் ஜீவனோடு அபிஷேகத்தோடு போகும்போது அந்த மரணத்தை மேற்கொள்ளுகிற தேவ பிரசன்னம் அவருக்குள்ளே இருந்தது. ஒரு விதவை, கணவனை இழந்தவள், தனக்கிருந்த ஒரே மகனையும் இழந்து விட்டாள். வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், அவள் கணவனை இழந்து விட்டால் அவருடைய தகப்பனுடைய சொத்துக்களை அனுபவிக்கிற மகனும் போயிட்டான்னா, அந்த சொத்துக்களை அனுபவிக்க மற்ற உற்றார் உறவினர் தான் அதுக்கு துடித்து கொண்டிருப்பார்கள். இந்த விதவை வேதனையோடு போகிறான். சொத்தெல்லாம் போயிடும், மகனும் போயிட்டான், புருஷனும் போயிட்டான். ஆனால் ஆண்டவர் அங்கே வந்தபோது அவருடைய மகிமையின் பிரசன்னம் அவனை உயிரோடு கூட எழுப்பிட்டு அந்த அம்மாவுடைய வாழ்க்கையெல்லாம் அது திரும்பினது. காரணம், அவர் ஜீவனை சுமந்து வந்தவர், மரணத்தை முறியடித்த ஒரு ஆண்டவர், கை உயர்த்தி இந்த இயேசு மரணத்தை ஜெயித்தவர், சகலவிதமான காரியங்களை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை அவருக்குள்ளே இருந்தது. அப்படிப்பட்ட பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு ஆத்மாக்களாக நாம் இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பேதுருவின் வாழ்க்கையை படிக்கும்போது அவனுடைய நிழல் பட்டால் சுகமாகும் என்று பட்டணம் முழுவதிலும் இருந்த ஜனங்கள் வியாதியஸ்தரை கொண்டு வந்து அவன் நடந்து போகிற வழியிலே வைத்தார்கள். காரணம், அவன் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவனாயிருந்தான். பவுல் மேல் உள்ள உருமாள்களை கொண்டு போட்டபோது வியாதிகள் சுகமாயிற்று. தேவனுடைய பிரசன்னம், அந்த அபிஷேகம் அப்படி இருந்தது கடைசி காலங்களில். அப்படித்தான் ஆண்டவர் நம்மை வைக்க விரும்புகிறார். யாராவது ஊழியர்கள் பார்த்து கொண்டிருந்தா என் கூட சேர்ந்து கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுவீங்களா? இயேசப்பா, அப்படிப்பட்ட நாட்களை காணணும். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் இல்லை. அந்த மகிமை, அந்த பிரசன்னம், அந்த கிருபை, நாங்கள் பெருமை பாராட்ட மாட்டோம். உம்முடைய நாமத்துக்கு கடைசியில் மகிமை வர, இந்த நாட்களிலே உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும். விகில்ஸ் ஒர்த் என்ற தேவனுடைய ஊழியர் மக்களை ஆண்டவரே, அவர் அவங்க எந்த இடத்துல வேதனை இருக்குதோ, கட்டி இருக்குதோ, அந்த இடத்துல அவர் குத்தி சுவரில் வச்சு அவர்களை அழுத்தின போது அவங்களுக்கு சுகம் உண்டாயிற்று. மகிமை அவங்க கூட அவ்வளவு இருந்தது. ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரே, கேத்தரின் கூல்மன் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தபோது கூட்டத்தில் எத்தனையோ மக்கள் தானாக வீல் சேரில் வந்தவங்கள்லாம் எழும்பி நடக்க ஆரம்பித்தார்கள். பென்னியின் 3 வருஷம் வெளியே வராமல் ஒரு இடத்துல ஜெபமணி கொண்டே இருந்து முதல் கூட்டத்தில் அவர் வெளியே வந்து ஜெபித்த போது 100க்கு அதிகமான சப்பானிகள் எழும்பி நடந்திருக்கிறாங்களே ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு ஆவியை தரமாட்டீங்களா? கிருப கூட இருக்க மாட்டதா? ரால்ஃப் ஃப்ரிக் என்ற
சிஎம் வார்டு என்ற தேவனுடைய பக்தர்கள் அந்த அசுசா தெரு ரிவைவல் மூலமாக வெளிவந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமையை கண்டார்கள். அவர்கள் அவங்க ஊழியத்தில் 5000 அதிகமான ஆத்துமாக்கள் சுகமடைந்திருக்கிறார்கள். தேவனுடைய மகிமை அவ்வளவாக இருந்திருக்கிறது. வில்லியம் சீமோர் தேவனுடைய மகிமையை கண்டு தேவனோடு கூட இருந்தவர். அவர் தொட்டாலே ஷாக் அடிக்குமா, அந்த அளவுக்கு அவர் மேலே தேவனுடைய மகிமை இருந்ததாம். அவர் பக்கத்தில் ஒருத்தர் அவரை தொட முடியாத அளவுக்கு அவர் மேலே தேவ வல்லமை இருந்தது. அருமையானவர்களே, தேவ சமூகம் இந்த நாளில் உங்களை நிரப்ப காத்திருக்கிறது. அதை சுமந்து செல்லுகிற ஒரு ஆத்மாக்களாக ஜெபம் பண்ணுனா யாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், யாரையும் பலப்படுத்த அவரால் முடியும். உன் வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய சமூகம் உங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாளிலும் ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்தை சுமக்கணும். ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு நபராக உங்களை ஒப்பு கொடுங்க. விசுவாசித்தா நிச்சயம் உங்களை கர்த்தர் நிரப்புவார் அவருடைய மகிமையில். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னோடும் எங்களோடும் நீர் பேசி கொண்டிருக்கிறீர். இந்த ஆண்டிலே உம்முடைய பிரசன்னத்தை மகிமையும் சுமக்கிறவர்களாக எங்களை மாற்றிவிடும். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய தயவுள்ள கரம் வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் மேலும் இறங்கி வரட்டும். ஒரு எழுப்புதலை காண்போம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இன்றைக்கு அநேகருக்கு இந்த வாஞ்சியை தட்டி எழுப்புகிறீர். அநேக சபைகளில் உடைய மகிமையை பார்க்க போகிறோம். கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகலபான் மறவாதே, ஆமேன். கர்த்தராயிருக்கு இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அன்யோன்ய ஐக்கிய சமாதான சுகம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட என்றைக்கும் இருப்பதாக, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.